ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹை யூனிவர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க இருக்கிறது வந்து ரொம்பவே சூப்பரான பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கிங் வேலை வாய்ப்புகள் தாங்க. ஆக்சுவலாக இதை வேலை வாய்ப்புன்னு சொல்லலாம், இல்லை ஒரு தொழில் வாய்ப்பு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம், சரிங்களா? ஸோ இந்த வேலை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா இவங்க உங்களுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து நிறைய விதமான பேக்கிங் மிஷின்ஸ் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கற்பூரம் தயாரிக்கிறது, அகர்பத்தி தயாரிக்கிறது, அந்துருண்டை, அப்புறம் பேப்பர் கப்பு, ஸ்க்ரப்பரு, அப்புறம் செப்பல் தயாரிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விதமான மிஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் மூலமாக நீங்கள் அந்த பொருட்களை தயாரித்து பேக்கிங் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாமுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இதில் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை தான் தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். ப்ளஸ் இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் அண்ட் இதில் என்னென்ன மாதிரியான வெரைட்டி ஆஃப் மிஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், இப்போ நம்ம இந்த மிஷின்ஸ் மூலமாக தான் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக முதலீடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நிச்சயமாக இருக்குங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்சபட்சம் 10,000 ஆரம்பிக்குது. உங்களுக்கு என்ன மாதிரியான மிஷின்ஸ், நீங்கள் என்ன மாதிரியான ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி பேக்கிங் பண்ண விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்கு ரொம்ப இடவசதியெல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ சின்ன சின்ன மிஷின்ஸ் கூட, அதாவது கைக்கு அடக்கமான மிஷின்ஸ் கூட வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் என்ன மாதிரியான ப்ராடக்டை வந்து பண்ணலாம்னா விளக்கு திரி வந்து பண்ணலாம், இல்லை பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன இந்த மாதிரி பேப்பர் கப்பு வகைகளை வந்து பண்ணலாம், சின்ன அகர்பத்தியை வந்து பண்ணலாம், சாம்பிராணி வகைகளை பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஹோல்சேலில் வந்து இவங்க நமக்கு வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிஷின்ஸ் எல்லாமே ஆல் ஓவர் மிஷின், உங்களுக்கு செமி மிஷினாக இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக், அதாவது நம்மளே இதில் வந்து வேலை பார்த்து கொடுக்குற மிஷினாக இருக்கட்டும், இல்லை ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்திங்கன்னா நமக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய மிஷின்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக கொடுத்து இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான மிஷின் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மிஷினுக்கும் வந்து இவங்க 10% வரைக்கும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருந்தபடியே தான் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப கம்மியான முதலீடு நீங்களும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி நீங்களே பேக்கிங் பண்ணி தர மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த மிஷின்ஸை வாங்கிட்டோம், ஆனால் அதுக்கான பொருட்கள் வந்து நாங்கள் எங்கே போய் வாங்க முடியும் அப்படின்லாம் நீங்கள் வந்து எந்த விதமான ஒரியும் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் என்ன மிஷின் வாங்குறீங்களோ அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எப்படி அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளை வச்சு நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறீங்க, ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராஃபிட் வந்து கிடைக்கும், எவ்வளோ லாபம் நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவங்களே கிளியராக உங்களுக்கு சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு அகர்பத்தி தயாரிக்கக்கூடிய மிஷினை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான மூலப்பொருட்களும் அவங்களே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க ஃப்ரீயாகவே. அதை நீங்கள் அவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணி பேக்கிங் பண்ணி நீங்கள் கொடுக்கணும், அதுக்கான லாபம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கம்பெனியில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேர் வந்து அவங்களுக்குன்னு ஒரு தொழில் வாய்ப்பை வந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் ரொம்ப அதிகமான லாபத்தை சம்பாதிச்சுட்டு வராங்க. அண்ட் உங்களுக்கும் இந்த வாய்ப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ தமிழகம் முழுவதும் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் அதர் ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி, டேரெக்டாக நீங்கள் அவங்க கம்பெனிக்கு போயிட்டு விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், என்ன பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அவங்களுக்கு வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ், அதாவது நிறைய விதமான மிஷின் வந்து இவங்க சேல் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு மினிமம் 10,000 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் 1 லட்சம், 2 லட்சம், 10 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சேல் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வருமானமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும், லாபமும் வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்து அந்த அளவுக்குலாம் பண்ண முடியாது. நான் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ண விருப்பப்படுறேன், ஒரு 10,000 ரூபாய் இல்லை 20,000 ரூபாய் மட்டும்தான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்குது. ஸோ அதை வச்சு நான் வந்து ஏதாவது ஒரு தயாரிக்கக்கூடிய மிஷின் வாங்கி நான் வீட்டிலேருந்தபடியே பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் பண்ணலாமுங்க. ஒன்ஸ் நான் பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு இந்த கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். ப்ளஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பருக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு கால் பண்ணியோ அல்லது மெசேஜ் பண்ணியோ ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக நீங்கள் வந்து விசாரிச்சுட்டு நேரில் போய் பாருங்கள். பார்த்துட்டு நிறைய அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான மிஷின்ஸ் இருக்குது, இவ்வளோ நமக்கு ப்ராஃபிட் வரும், ஒரு மணி நேரத்தில் இவ்வளோ பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்லிவிடுவாங்க. ஆஃப்டர் தட் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எது வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, எது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய வேலைகளும் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக பண்ணக்கூடிய மிஷின்ஸும் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் டிஃப்ரென்ஷியேட் இருக்கும், பட் அதிகமாகலாம் வந்து இருக்காது. ஸோ உங்களுக்கு இதில் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வீட்டில் இருந்தபடி சுயமாக ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, பட் அளவுக்கு அதிகமான முதலீடு பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இது ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மிஷினை நீங்களே சூஸ் பண்ணிவிட்டு மூலப்பொருட்களை ஃப்ரீயாக வாங்கிட்டு நீங்கள் வந்து
அதிகமான லாபத்தை வந்து பெற போகிறீங்க. விருப்பப்படுறவங்க தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் மெசேஜ் பண்ணி கூட கேட்டுக்கலாம். ஸோ அவங்க ஃபுல்லாமே வந்து தமிழ்லேயே தான் வந்து பேசுவாங்க, சரிங்களா? அண்ட் இப்போ நம்ம இந்த கம்பெனி பண்ணின டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக பார்க்கணும் இல்லையா? ப்ளஸ் இந்த கம்பெனியில் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் மிஷின்ஸ் வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அது எல்லாத்தையுமே தெளிவாக வந்து பார்த்துட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு எந்த விதமான கன்ஃபியூஷனும் இல்லை அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம கம்பெனி டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க, ப்ளஸ் எப்படிலாம் நீங்கள் இதை வந்து செயல்படுத்த போகிறீங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிவிட்டேன். ப்ளஸ் எப்படிலாம் அந்த ஒர்க் உங்களுக்கு இருக்கும் அண்ட் அதை நீங்கள் எப்படிலாம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெளிவாக வந்து சொல்லியாச்சு. அண்ட் ஃபைனலாக நான் உங்களுக்கு கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ நம்ம கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம். ப்ளஸ் இதில் எவ்வளோ மாதிரியான வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா இவங்க மிஷின்ஸ் வந்து கொடுக்குறாங்க, ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரியான பேக்கிங்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ட்ரேடிங். இந்த ஒரு கம்பெனியில் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான எல்லா விதமான மிஷின்ஸையும் பார்த்தீங்கன்னா அவங்க மேனுஃபேக்சரிங் கிடையாது. ஸோ ஹோல்சேலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு பேக்கிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை பேக் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் இவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, அக்ரிமெண்ட் ஆல் ஓவர் ப்ராஜெக்ட்ஸ் வி ஹாவ் எக்ஸிக்யூட்டட் ப்ராப்பர் அக்ரிமெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆல் டீலிங் மேட்டர். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ட்ரஸ்டடாகவும் ஜெனியூனாகவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ரைட் சைடில் நமக்கு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா பிரான்ச் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கு அண்ட் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து எனக்கு சரியாக கிளியராக தெரியல. ஸோ அவங்கக்கிட்ட நான் கேட்டுட்டு கூட உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அவங்கக்கிட்ட கால் பண்ணும்போது அவங்களோட டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாமே நீங்கள் கேட்டுட்டு நேர்லேயே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஆன்லைன் வழியெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. அப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரியான பொருட்களை வந்து தயாரித்து நீங்கள் வந்து பேக் பண்ணி தரதுக்கு ரெடியாக இருக்கீங்க, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் போட்டு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறவங்க நேரடியாகவே நீங்கள் அங்கே போய் பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எது வேணுமோ எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ உங்களுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா வந்து 10 AM to 5:30 PM நீங்கள் வந்து எப்போ வேணாலும் போகலாம். ஸோ ஆஃபீஸோட ஓப்பனிங் டைமிங் இது தான். நீங்கள் அவங்கக்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்கும்போது அண்ட் கால் பண்ணி பேசும்போது அவங்களே உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க, தமிழ்லையே தான் பேசுவாங்க, தமிழ்காரங்க தான், சரிங்களா? அதனால் நீங்கள் எந்த விதமான வரியும் வந்து பண்ணிக்க வேண்டாம். பட் நேரில் போய் பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான மிஷின்ஸ் வந்து கொடுக்குறாங்க, ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா மேனுவலாக நீங்கள் பண்ணக்கூடிய மிஷினும் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பண்ணக்கூடிய மிஷினும் இருக்குது. ஸோ லெக் ப்ரெஸ் பேப்பர் பிளேட் மிஷின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் டோனா மிஷின், அதுக்கப்புறம் செமி ஆட்டோமேட்டிக் டபுள் டை டோனா மிஷின், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மிஷின்ஸ் இருக்குது. அது எல்லாமே எப்படி நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும், அதில் எப்படிலாம் நீங்கள் ஒர்க் பண்ணணும், ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ ப்ராடக்ட்டை உங்களால் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லாத்தையும் அவங்களே கிளியராக வந்து சொல்லிவிடுவாங்க. ப்ளஸ் அது நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு கற்பூரம் மிஷினையோ இல்லை அகர்பத்தி மிஷினையோ இல்லை ஸ்க்ரப்பர் ஏதோ சம்திங் ஒரு மிஷினை நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு இவ்வளோ ப்ராடக்ட் ஆகும், இப்படி தான் நீங்கள் மிஷினை ஆப்ரேட் பண்ணணும், இப்படி தான் அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவங்க கிளியராக உங்களுக்கு ட்ரைனிங் மாதிரி வந்து சொல்லிவிடுவாங்க. ப்ளஸ் ஒன்ஸ் அந்த ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் வந்து தயாரித்து முடித்ததுக்கப்புறம் அவங்களும் வந்து வாங்கிட்டும் போயிடுவாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லிவிட்டு இப்போயும் நான் இதில் வந்து சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மிஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. செமி ஸ்க்ரப்பர் மிஷின் இருக்குது, அகர்பத்தி செமி மிஷின் இருக்குது. ஸோ செமி மிஷின் அப்படிங்கிறது நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி, ஆட்டோமேட்டிக் மிஷின் அப்படிங்கிறது நம்ம அந்த ப்ராடக்ட்டை உள்ளே வச்சாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த அகர்பத்தி வந்து தயாரித்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியும் இருக்குது. கேண்டில் மேக்கிங், அதாவது மெழுகுபத்தி மேக் பண்ணுறது இருக்குது, பேப்பர் கப்பு, அப்புறம் டிஷ்யூ பேப்பர்னு சொல்லுவாங்களே அது இருக்குது. ஸோ தெர்மல் பிளேட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம்ங்க. ப்ளஸ் அவங்க உங்களுக்கு லிஸ்ட்டும் வந்து சொல்லிவிடுவாங்க அண்ட் அந்த மிஷின்ஸ் ஒன் பை ஒன்னாக எப்படிலாம் ஒர்க் ஆகும், ஸோ அதில் எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே கிளியராக மென்ஷன் பண்ணிடுவாங்க. விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். உங்களால் இதை வந்து பண்ண முடியும் அப்படின்னா உடனே நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நேரில் போய் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நீங்களே பொருளை தயாரித்து நீங்களே பார்த்தீங்கன்னா அதை அவங்களுக்கு பேக்கிங் பண்ணி கொடுக்கலாம். ஸோ எங்கேயுமே போயிட்டு அலையணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மெட்டீரியல்ஸும் அவங்களே கொடுத்துருவாங்க, அதுக்கு உண்டான வருமானமும் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானே? ஸோ மிஸ் பண்ணாமல் விருப்பப்படுறவங்க உடனே ட்ரை பண்ணுங்கள்.
ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியானதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிவிட்டேன், இந்த மெஷின்ஸ் நீங்கள் வாங்குறது எல்லாத்துக்குமே உங்களுக்கு 10% ஆஃபரோடு இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, விருப்பப்படுறவங்க ட்ரை பண்ணிக்கட்டும். இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.